I can recommend. Yeah, sure, sir. Hey, hello everyone, Vanakkam Makkale. So myself Saravanan Thyagarajan. So I'm doing digital marketing for the past 3 years. I'm running a digital marketing agency called Yardstick Digital. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் என்ன அண்ட் உங்களுடைய பிசினஸ் ஹவ் யூ கேன் ஆட்டோமேட் அப்படிங்கறத we are going to see. So before starting this session, I need your answers. How many of your business owners and how many of your digital marketers? So please type your answers in chat box. Yeah, hi Hitesh. Hi Parivijar, glad to have you here. So how many of you are doing business? Yeah, hi Jayakanthan sir. Yeah, done. Yep, so I can see many business owners here. So marketing automation, இதுக்கு முன்னாடி most of the people would never have done அப்படின்னு தான் நினைக்கிறேன். So இன்னைக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத we are going to see. So this is about myself. So I'm a certified digital marketing specialist. So I'm into this field for the past 3 years. Yes. So let's get into the session. So first of all, what is marketing automation? So marketing automation is nothing but so automating some task with the help of software. So nama daily life la businesses ku nariya vishayam paathukittu irukom. Let's say ipo neenga oru course creator ah irukinga appadina nariya students vandhu ungalukitta vandhu join pannuvaanga. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் மேன் மேலாக போய் ஆக்சஸ் கொடுக்குறது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் பார்ட். அண்ட் அதே மாதிரி இஃப் யூ ஹேவ் பிஸ்னஸ் இமெயில் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணலாம். அது மூலமாக யூ கேன் கெட் மேக்ஸிமம் ஆர்வைஸ் த்ரூ இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஆட்டோமேட் அப்படிங்கிறது தான் யூஆர் கோயிங் டு சி. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்? ஸோ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ரெடியூஸ் யுவர் ஸ்டாஃபிங் காஸ்ட். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஜாப் பண்றதுக்கே தே நீட் 10 பீப்புள். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு தே நீட் அரௌண்ட் 10 பீப்புள். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தனியா, எஸ்இஓக்கு தனியா, கண்டென்ட் ரைட்டர் தனியா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் தே நீட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். யா ரஃபிக் சார், ஸோ ஆடியோ கேக்குதா? ஆம் ஐ ஆடிபிள் மேம்? So marketing automation mulama you can save a lot of time. So ennoda business ku na eppadi automate pandren, ungalaoda business ku neenga eppadi pannalam abingiradha we are going to see. And adhe mari you can schedule your postal campaign. Ipo social media marketing nu solluvom, ovvoru naalaiku ovvoru post poduvom, nariya per 2-3 post la poduvanga every day. Then ipo social media major platforms eduthitingna Facebook, Instagram, Twitter, right? So YouTube irukku. Then indha mari nariya platforms irukku. எல்லாத்துலேயும் நம்ம ஒவ்வொரு டைமும் போய் இண்டிவிஜுவலாக போஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜாப். இன்னுமே நிறைய பேர் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. தென் இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டை வந்து ஒரு நாள் சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னா இட் டேக் அரவுண்ட் மினிமம் 30 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் போகும். பட் அதெல்லாம் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ஹவ் யூ கேன் போஸ்ட், வாட் ஆர் த சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறத வி ஆர் கோயிங் டு சி. அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒரே டாஸ்க்கை திரும்ப திரும்ப பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வி வில் கெட் சம் ப்ரெஷர். ஸோ அதெல்லாம் யூ கேன் அவாய்ட். So these are the 3 major types of marketing automation. So first step என்ன பார்த்தீங்கன்னா social media marketing automation. Let's say இப்போ Facebook, Instagram, Twitter, LinkedIn இதுலலாம் நம்ம போஸ்ட் போடுறோம் இல்லையா, நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்லாம் நம்ம வந்து இந்த சோசியல் மீடியாஸில் நம்ம மேனுவலாக போடுறதுக்கு பதிலாக வித் த ஹெல்ப் ஆஃப் சம் சாஃப்ட்வேர்ஸ் வி கேன் ஆட்டோமேட்டட். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். இப்போ எக்ஸாம்பிள்கே சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட இமெயில் ஐடி அவங்ககிட்ட இருக்கும். அண்ட் நிறைய பேரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கரெக்டாக? இப்போது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜிமெயில் தான் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக ஜிமெயிலிருந்து உங்களால் மேக்ஸிமம் ஒரு 20 பேர் 30 பேருக்கு தான் அந்த டைமில் அனுப்ப முடியும். நீங்கள் ஒரே டைமில் 100 பேர் 200 பேருக்கு ஜிமெயிலேருந்து மெயில் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகலாம், இல்லைனா உங்களோட மெயில் வந்து சென்ட் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. வேற இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வித் ஹெல்ப் ஆஃப் சாஃப்ட்வேர் யூ கேன் ஆட்டோமேட் எவ்ரி திங். ஸோ அதோட எக்ஸாம்பிள் வி ஆர் கோயிங் டு சி. அண்ட் தேர்ட் விஷயம், மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். லெட்ஸ் சே இஃப் ஐ எம் ரன்னிங் எ கோர்ஸ், நான் ஒரு கோர்ஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் கொடுக்கணும்.
இன்னைக்கு ஒரே நாள்ல வி ஆர் ஹோஸ்டிங் ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் உட்காந்து லாகின் ஐடி கிரியேட் பண்றதுங்கிறது இட்ஸ் பாசிபிள் பட் இட் டுக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதை நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ் மூலமா வி கேன் ஆட்டோமேட். ஸோ அவங்க பேமெண்ட் பண்ண நெக்ஸ்ட் 5 minutes குள்ள தே கேன் கெட் தேர் லாகின் ஆக்சஸ் ஸோ தட் தே கேன் ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பர்டிகுலராக இப்போ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் சாம், செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னா பஃபர், ஹூட்ஷூட் அண்ட் ஃபோர்த் டூல் வந்து ஃபேண்டம் பஸ்டர். இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூல். வி சீ சம் லைவ் டெமோ ஆன். ஐ ஆம் யூசிங் சோசியல் சாம்ப் ஆக்சுவலி. ஸோ பஃபர் மாதிரி டூல்ஸும் இருக்கு. இப்ப இந்த பஃபர்லாம் வந்து வேர்ல்ட் நம்பர் ஒன் டூல் பஃபர் அண்ட் பூச்சு. இது மூலமா உங்களோட சோசியல் மீடியா போஸ்டை நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். பட் இதுல என்ன விஷயம்னா பிட் காஸ்ட்லி. ஃபார் மெனி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பஃபரோ ஹூச்சுட்டோ யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இட்ஸ் பிட் காஸ்ட்லி. பெர் மந்த் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அரௌண்ட் $20 ஐ திங்க். ஸோ வி நீட் டு ஸ்பெண்ட் $15 பெர் மந்த். ஸோ which is nothing but 1200 something. But whereas social shampoo oda awesome feature enna nu pathina it's a lifetime deal. Just $50 kudutha dhaan adha vaangna. Indha mari nariya tools irukku, you can use this. Ipo na the social shampoo la poran. This is what I am using for my business. பஃபர்ல 3 accounts வரைக்கும் ஃப்ரீயா இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Yeah, I think 14 days free trial. Yes. ஸ்மால் பிசினஸ்க்குலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் சார்? இப்போ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா சோசியல் சாம்ப் மேம். இது வந்து நான் லைஃப் டைம் டீல்ல வாங்கினேன். ஜஸ்ட் $50 ஒன் டைம் நீங்க பே பண்ணா போதும். இப்போ இந்த டூலும் பஃபரும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. So it's better actually, social champ comparatively. Buffer we can use but based on our budget. ஏன்னா நீங்க நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது it come around $100 per month. So you can try this one. இதுவும் ஃப்ரீ டூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சோசியல் சேம்ப்ல. Name of the tool வந்து சோசியல் சேம்ப். So end of the session you will be sending feedback forms, right ma'am? Yes sir. Yeah, so social champ vandu it was in lifetime access but not now nu nenikiren. So maybe I can share it. There is a community called pitch ground. Idella note pannikonga. For all business owners and digital marketer it will be helpful for you. So pitch ground la vandu indha mari nare effective ana tools vandu you can get it for lifetime access. So, இது நோட் பண்ணிக்கோங்க. பிட்ச் கிரவுண்ட்ல you can find a lot of tools for lifetime access. Yeah, இதுதான். இதுல நிறைய டூல்ஸ் இருக்கும். இல்ல உங்க பிசினஸ்க்கான டூல you can find. So, லிங்க்ல போட்டிருக்கேன். இப்போ இங்க நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் சாம்ப்ல வந்து we can use around ஒரு 20 சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் we can connect நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா என்னோட லிங்க்டின், Facebook, Twitter, Instagram எல்லாமே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க நான் ஒரு ஷாட்ல போட்டா போதும். Then, so this is the advantage actually. So, இப்போ உங்க ஆடியன்ஸ் பர்టిక్యులர் டைம்ல அவேலபிளா இருக்காங்க. அந்த டைம்ல நீங்க போஸ்ட் பண்ண முடியாது. வேற ஏதாவது வர்க் இருந்ததுன்னா அந்த டூல்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Yes. So, இப்போ என்ன பண்றேனா இந்த இப்போ நடக்குது இல்லையா அந்த Zoom meeting link and sharing it on social media. இதல போய் நான் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சோஷியல் மீடியா சேனல் we have to post it. So, LinkedIn, Twitter எல்லாத்தையும் கிளிக் பண்ணிருக்கேன். So, இப்போ இந்த மெசேஜ நீங்க போட்டு Google My Business ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் யூ கேன் கஸ்டமைஸ். இது புரியுதா? இப்ப ஃபேஸ்புக்ல இந்த மெசேஜ் போகணும், ட்விட்டர்ல இந்த மாதிரி போஸ்ட் ஆகணுங்கிறத நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அட்வான்டேஜ். நீங்க டைரக்டாவும் போஸ்ட் பண்ணலாம், ஷெட்யூலும் பண்ணிக்கலாம்.
queue up பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இப்போ நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன் அப்படினா ஓகே சோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடணும்னா we need some image சோ இன்ஸ்டாகிராம்ல நமக்கே தெரியும் இமேஜ் இல்லாம போஸ்ட் பண்ண முடியாது சோ ஹியர் யூ கேன் கோ அண்ட் ஆட் இமேजेस ஸ்மைலீஸ் this is very very effective actually content tamil language la irundalum idla poda mudiyum la sir poda mudiyum yeah இந்த டூலோட அனாலிட்டிக்ஸும் வருமா சார் பேக் எண்ட்ல yeah they will be updating ஃபியூச்சர்ல இருக்குன்னு நினைக்கிறேன் yes yes they have லிங்க் ஷார்ட் பண்ணிக்கலாம் ஓ என்ன ட்விட்டர்ல எல்லாம் லிங்க் ஷார்ட்டிங் போடும்போது ஈஸியா இருக்கும் yes சோ இங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன்ஸ் Yes. நம்ம இமேஜ் சூஸ் பண்ணியாச்சு மெசேஜஸ் போட்டாச்சு ஜஸ்ட் ஒன் கிளிக்ல வி கேன் சேவ் ஒன் அவர் ஆக்சுவலா சோ இதுக்கு முன்னாடி நான் மேனுவலா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரே கிளிக்லயே சென்ட் ஆயிடும் அவ்வளோ எஃபெக்டிவ் இந்த டூல் அண்ட் அதே மாதிரி இதுல யூ கேன் ஆல்சோ சி அனாலிட்டிக்ஸ் ஆல்சோ யோ ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்கு என்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஆல்சோ ஆட் யுவர் டீம் மெம்பர்ஸ் So also you can link short panikla ni parunga you can also track the utm parameters kuda you can add oh paravalla yeah, hi jay balanchal glad to have you here yes you can also add your team and adhe mari recycle content nu or option irukku so recycling appadina already neenga post panirkeenga laya and the post you can again post ipo social media la enna pannuvaanga appadina நிறைய பேர் வந்து ஒரு வாட்டி அந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டா திரும்பி போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பட் இப்போ லட்சே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு இட் வில் ஒன்லி ரீச் 4% ஆஃப் பீப்புள் இப்போ 100,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் 4% ஆஃப் பீப்புளுக்கு தான் உங்களோட போஸ்ட் ரீச் ஆகும் ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரே போஸ்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் போஸ்ட் பண்ணலாம் நீங்கள் மல்டிபிள் டைம் போஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் யூ கேன் ஆட்டோமேட் இப்போ எங்கள் ஷெடியூல் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இத கிளிக் பண்ணி யூ கேன் ஷெட்யூல் இங்க பாருங்க ரிபீட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஈச் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ரிப்பீட் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டைம்ல நீங்க 4 வாட்டி போஸ்ட் பண்ணணும் ஸோ ஒரே இன்னைக்கு மட்டும் நீங்க 4 வாட்டி இதே போஸ்ட்டை திரும்ப போடணும்னா அதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் எஸ் ஸோ நீங்க கேட்ட அனாலிட்டிக்ஸும் இங்க இருக்கு So analytics for this particular page. ஒரே போஸ்ட் ரிபீட்டடா போடும்போது பாக்கிறதுக்கு ஒரே போஸ்டா இருக்கு அதனால அன்னாய் ஆகாத நீங்க கண்டென்ட் மட்டும் ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணி போடுவீங்களா ஒரு தடவையும் இல்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் என்னன்னா ஒரே போஸ்ட் போறேனா அது எல்லாருக்குமே ரீச் ஆகாது லெட்ஸ் சே இன்னைக்கு இந்த டைம்ல போடுறீங்கன்னா அது ஒரு 4% ஆஃப் பீப்புளுக்கு ரீச் ஆகும் நீங்க வேற டைம்ல அதை ஷெட்யூல் பண்ணும்போது அப்ப யார் ஆக்டிவா இருக்காங்களோ மோஸ்ட்லி அவங்களுக்கு தான் ரீச் ஆகும் the frequenta paakravangaloda appa previous post remove panniruvinga ama idhula eppadina inna endha maadhiri andha feature social camp la eppadina repeated ana post ah kaatadhu oru post mattum dhaan irukku palaya post delete aayittu pudhu post ah irukku oh enna enna post pannirkeengalo adoda like comment share indha mari can get So you can also have bulk uploading, queue pannikla, content, suggestion, anything you can do. So okay. This is the power of social champ. Even though if you have business or doing digital marketing, enak theriyum nareya per vandu we go on post manually.
So and the many task running avoid pannona you can go with these kind of software so that you can save time. And moreover, if you have clients digital marketing space la irukravanga client vechindanga na ungalku theriyum namma vandu clients ku vandu overpost pannite irukanum and the time la indha mari tools vandu ungalku use aagum. So this is the power of social champ. Social champ ku la poikonga free features irukanu paarga. I think they have trial account. Correct Prithvi Mohanji. Yes, so idu vandu $10 you can have free 7-day trial, 15 profile varaiku you can post. So social champ la poi you can go and see chat la porren the link. It saves you a lot of time. Even some of the buffers la enak theriyala Google My Business la post panna mudiyuma nu nama ella media layum post pannalam adhu the advantage. Adnal da sir ketam buffer na try out panumbodhu andha option illa avanga default ah vandu idella irukku appdin kamichu idhula My Business irukku so adhu oru periya advantage. My Business la evlo frequent ah nama post potta effective ah irukum sir? One per day is fine actually. நிறைய பேர் ஒன்ஸ் அது செட்டப் பண்ணி வச்சிட்டா அதுக்கு மேல அது யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியதானே தெரியல செட்டப் போட நிறுத்திடுவாங்க அதனால கேட்டேன். அட்லீஸ்ட் ஒன் போஸ்ட் per day will be fine. இப்ப நானுமே அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல ஐ ஹேவ் மை மை பிசினஸ் அக்கவுண்ட் பட் அதுல வந்து நிறைய போஸ்ட் பண்ணது இல்ல பட் தட்ஸ் வெரி எஃபெக்டிவ் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ லெட்சே இங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்டோ இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டோ தேடும் போது மை பிசினஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வருது என்னோட ப்ரொஃபைல். வெப்சைட் வரும்போது வெப்சைட்டுக்கு பதிலாக மை பிசினஸ் இஸ் ரேங்கிங். ஸோ அந்த மாதிரி டைம்ல இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி. ஓகே ஸோ ஒன் பேர் போஸ்ட் வுட் பி ஃபைன். மேப் லிஸ்டிங் பிளஸ் சோஷியல் மீடியா மாதிரி கிட்டத்தட்ட அது ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆமா எஸ் My business is very effective actually. Okay. So buffer and அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப ரொம்ப பாப்புலரான டூல் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பஸ்டர். ஸோ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை பட் இந்த டூல் யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் பி கேர்ஃபுல். இந்த மாதிரி சில ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணும்போது இப்போ லெட்ஸ் லிங்க்டின்ல நிறைய விஷயத்த நீங்க ஃபேண்டம் பஸ்டர் மூலம் ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ லெட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் மோர் கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூ கேன் ஆட்டோமேட். லிங்க்டின்ல யூ கேன் ஸ்கிராப் தி ப்ரொஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஆட்டோ ஃபாலோஸ் யூஸ் பண்ணலாம். ட்விட்டர்ல ஆட்டோ ஃபாலோஸ் கொண்டு வரணும். ஆட்டோ ஃபாலோ அப்படின்னா என்னங்க நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும் அதுக்கு நீங்க நிறைய பேரை ஃபாலோ பண்ணணும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல 1-2 பஞ்ச் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நிறைய பேர் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேரை போய் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க திருப்பி அதுல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து நம்மளை ஃபாலோ பேக் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம 1-2 பஞ்ச் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ லட்சம் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 100 பேரை போய் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. நம்ம டைம் எடுத்து 100 பேரை ஃபாலோ பண்ணுவோம்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணி யூ கேன் ஆட்டோமேட் திஸ் ஸ்டஃப். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்டோரி போஸ்ட் நல்லா ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்ல வந்து போஸ்ட் நம்ம போடுறோம் அதே சேம் டைம் வந்து ஸ்டோரி போஸ்ட்டும் நம்ம பண்ண முடியுமா சார் ஆட்டோமேஷன்? இதுல ஸ்டோரி போஸ்ட்டுக்கான ஆப்ஷன் இப்போ கிடையாது. பட் இன்ஸ்டாகிராம்ல என்ன அட்வான்டேஜ்னா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக்ல பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. தே வில் பி அப்டேட்டிங். சோசியல் சேம்போட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் வந்து 2-3 மாசத்துக்கு முன்னாடி கிடையாது. Just now they launched for 6 months back. So இவங்க வந்து அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல they have some restrictions. எந்த ஒரு சோஷியல் மீடியா டூலா இருந்தாலும் டைரக்டா you cannot post in Instagram. Yeah. So automation tool வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு சோஷியல் சாம். Phantom Buster வந்து you can do lot of thing. You can scrap the profiles. இப்போ யாரெல்லாம் தமிழ்நாட்டில் CEOஸா இருக்காங்களோ அவங்களோட இமெயில் ஐடியை உங்களால ஈஸியாக எடுக்க முடியும். ஸ்கிராப்பிங்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. That's a kind of illegal stuff, LinkedIn பொறுத்த வரைக்கும். பட் ஒரு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து யூ கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ Phantom Buster அகைன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஆசம் டூல். அப்படி பண்ணும்போது நம்ம ப்ரொஃபைல் இது ஆயிடாதுங்க, பிளாக் ஆயிடாது. டெஃபினட்டா இட் வில் பி பிளாக். அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா இன்னொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வி ஹேவ் டு டூ.
மோஸ்ட்லி இப்ப லிங்க்டின் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது. மோஸ்ட் ஆஃப் தி லிங்க்டினோ இன்ஸ்டாகிராமோ தே ஹேட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் ஸ்டப். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ தி வேஸ். இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு பட் நம்மளோட ஒரு மெயின் அக்கௌண்ட்ல வி கேனாட் யூஸ் இட், வி ஷுட் நாட் யூஸ் இட். பட் வேற ஒரு புது ப்ரொஃபைல் இப்ப நீங்க ஸ்கிரேப்பிங் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் பீப்புளோட டேட்டாஸ் எடுக்கணும்னா தனியா ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து யூ கேன் டூ இந்த மாதிரி டூ. ஓகே. So this is one of the most important tool. So Social Champ, Phantom Buster. So they're two very effective. And next vision pathina tools. So social media marketing automation pathi paathom. Then adukapra pathina email marketing. This is one of the most effective stuff. Innamume email marketing vandu romba varshama strong ah irukku. Ippa kuda nareya per enna solranga na email marketing is not working appdin solranga. Actually, comparatively, நீங்க ஆட்ஸ் ரன் பண்றதோட இமெயில் மார்க்கெட்டிங்ல தான் உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட் நிறைய கிடைக்கும். You can reach more people. இப்ப லெட்ஸ் சே சோ என்னோட இருக்க போறேன். சார் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் வந்து இங்கிலீஷ்ல பண்ண முடியுமான்னு கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. Yeah, yeah, sure, we can do. Yes. Okay, sir. Yeah. So email marketing is one of the most effective way. Then let's say I'm just logging into my email tool. I'm using MailChimp for my email marketing. The advantage of MailChimp is you can have up to 2,000 subscribers for free. You don't need to pay them. After reaching 2,000 subscribers, you need to pay at least a minimum of $15 per month. So right now I'm having around 781 subscribers. So this is the advantage. I automate stuff. Yeah, in primary tab. Yes, Rajesh Narayanan sir. Yes, in primary tab. I will just show you the demo, what we can do with the help of MailChimp. So email automation is available in MailChimp as well, sir? Yeah. We can do automations. Okay. So go to MailChimp.com, create your account. So what here you can do is, I'm just clicking create campaign. You can create your own landing page with the help of MailChimp. This is email landing page, no sir? Or yes. The regular normal landing page? Email landing page as well as you can have pop-up form in your website. Okay. Let's say if you're going to some website, there will be some pop-up forms, right? You can also do these kind of stuff. Let's say I'm clicking email. So here you can choose. You can also, let's say if you have around over 1,000 to 2,000 subscriber space, you can send emails to them. So that is regular mail. The automated mail is everything is automated. You don't need to interfere. It's just a one-time setup. So just click automated. There is a stuff called tag. When some subscriber is tagged in this tag, the mail will be triggered automatically. That's the advantage of this tool. Let's say you can also welcome new subscribers. When someone is added to your email list, the welcome mail will be sent automatically. And let's say if you have around some customer base along with their birthday, you can automate the birthday messages. Let's say if I am having birthday today, you can send to your customer like happy birthday Saravanan. So eventually you can do. So this is the advantage of email marketing. You can Bona ma'am, it's MailChimp. Up to 2,000 subscribers, you don't need to pay. You can experiment this. So after getting some stuff, stuff of customers, you can use the tool like GetResponse. Dilay Prabhuja, are you getting my audio? You can use this GetResponse also. Jagan, can you mute your video? The full screen is not visible for us. Bona ma'am, can you hear me? Yes. So I'm just creating a campaign.
go to email, you can create an automated. When some subscriber is tagged in this email, they will get this message. So in a free plan, you can have up to only one tag. So Yardstick Digital University is my tag. When someone is added to this stuff, they will be getting some messages. So we can see email marketing later. So MailChimp is the software. There are a lot of tutorials available on YouTube. Just go ahead and experiment with it. And this is the third most important stuff, workflow automation. So there is two tools. One is Zapier and ThinkSpider. Zapier is the market leader for doing automation. With the help of Zapier, you can automate many stuff. I will just show you some example of how I am doing. Let's say if you are selling some online courses, I'm just showing it as an example. I have online courses. When someone signs up to my online courses, I need to send the login details automatically to their registered email, right? So that what I'm going to do is I can automate this stuff. So go to Zapier. In Zapier, you can have up to a 14 days free trial. You can also experiment this stuff. Ma'am, I'm audible. I think Ilay Prabhu is not getting my audio, I think. Guna, ma'am? You're audible, sir. I think they can go out and they can come inside if issues from their side. Done, they can re-log it. Awesome. Yes. What I am going to do is, I'm just doing this for a demo. So login to Zapier, create an account for you. You can have up to 14 days free trial. So click make Zap. Zap is nothing but task. Let's say, so InstaMojo is the payment gateway I'm using. Let's say if someone purchases this course, the registered user should get the login details in within next five minutes. When every customer signs up, it is impossible. We cannot create, let's say some customer signs up in midnight. Most of the people for us are signing up in midnight, between 2 to 5 a.m. We cannot send a login details by manually. So what I am doing here is I am automating this stuff. When someone registers to this product, they are getting the automated emails. Let's say, so this is the stuff. From InstaMojo, what I am going to do now is, when someone signs up, when someone makes payment to InstaMojo, I need their details in a Google Sheet. And I also need to send the email access to them. So that is the stuff we are going to do. And also, you cannot directly integrate InstaMojo in Zapier. So here we need to use a tool called Webhook. So Webhooks by Zapier. So what I am going to do is I am going to cache the data. Caching is nothing but getting data from InstaMojo. I'm just clicking continue. So this is the link I need to copy. I'm just copying this link. So this is the product I'm selling. When someone signs up to this product, they need to get the login details automatically. So I'm going to InstaMojo, go to advanced settings. So here is the webhook URL. You have to copy this URL and paste it here. Done. So once you paste it here, you need to update this one. Yeah, so this is the first step. Once you updated this, now the Zapier will get data from this particular stuff. Let's say if someone is
purchasing this product, people will get the data. I'm just creating a simple product. Let's say if you have some products or e-commerce stuffs, you don't need to have a website. Even if you don't have website, you can get you can sign up via InstaMojo. So InstaMojo is a payment gateway. If you don't have website, you can use InstaMojo. Even though if you have an e-commerce business, if you don't have website, you can use this InstaMojo. I'm just creating a demo product. Okay, let's create. Let's say we are doing this event, right? We are doing this marketing automation webinar. Marketing automation webinar. I'm just creating a product on InstaMojo. Even if you have an event, you can create a product on InstaMojo and you can get online payments via this. The prices, I'm just making it for free. So within advanced settings, what I'm going to do is just copy this webhook URL and you need to paste it here. So copy from Zapier and paste it in your InstaMojo product advanced settings. So add product to store. It's not shipping. Event tickets. So before creating a product, you need to choose the category. Marketing automation webinar. Just selecting the category. Events workshop seminar. It's free. Can have up to 100 people. I even start on 8:40 p.m. in on same day. The venue is online. You can also add the images. So if you're conducting some events, you can get details. You can also get leads via InstaMojo. If it is free, you can get your lead generation campaign via InstaMojo. This is very, very effective. For every payment, they will be taking some 2% of commission. Let's say if you're getting payments for 100 rupees, InstaMojo is taking 2 rupees as their service charge. So go to this advanced settings. Paste the webhook URL from Zapier. I'm just copying this stuff and pasting it here. Add product to store. All right, done. So this is the product we created. Let's say we can, if someone is signing up for them, they need to get the login access via email. So that's what we are going to do now. What I'm going to do is, I'm just going to sign up this. I'm just getting it. Just getting a 1 ticket, client for free. You can also add payment if you want. Done. The stuff is, I got registered for the webinar. They will be getting mail from InstaMojo. Just click continue. We added this cash hook in InstaMojo, right? See here, it got the data. Just now I signed up to this link. Zapier pulled this data. Just now I signed up, it pulled the data. So even after some time, if someone get this data, Zapier can be able to pull it and process it in real time. That is the main advantage of this. So we got data from InstaMojo. Now what we are going to do is, we are going to write it in a Google Sheet. Then
So before doing this stuff, you need to create a Google sheet. The main advantage of Google Sheet is you can, let's say if you need to have a list of participants who registered for the webinar, you can have those data on Google Sheets. That's the advantage. Just getting into my mail. So this is how I'm effectively using Zapier. Okay, so this is my online students list. When someone signs up, the data will be automatically returned to Google Sheet. I'm not doing it manually, it's an automated stuff. Let's say it's my student name, email ID, their phone number, how much, in which plan they could. We are running offers for multiple plans and payment mode. And in which date also. We can also have a date as well. See, we have around 800 students in our community. For every student, it's impossible. Just go to me, Google Sheet and write down manually. Then we can do it automated stuff. So here I'm going to create a new Google Sheet. Yeah. Just putting it as marketing automation. So what are the data we need? Serial number, their name, their email ID, and their phone number. In first order, you need to freeze it. So go to view, unfreeze, up to current row. Yes. So we created a Google Sheet. In first step, we got catch hook from Zapier and we put it on our InstaMojo product. In second step, we are going to connect with Google Sheets. So go to Google Sheets, create spreadsheet row, choose this one, choose Google Sheets and click create spreadsheet row. Just click continue. So you need to give access to your Gmail, then only you can do this stuff. So go to, it's going to my drive, my Google Drive, spreadsheet. So just now we created the sheet, right? Marketing automation. It's coming here. Just choose this. And you can also choose the worksheet. Worksheet is nothing but this one. This is sheet one, sheet two, sheet three. You can have multiple sheets. I just have one sheet here. I'm choosing it as sheet one. So from serial number, this is a data pulled from InstaMojo. You cannot have serial number teams. Yes. In name, map the email from InstaMojo. Name. So this is the buyer name and email. So this is the email ID. You need to map those datas, and in phone number tab, you can go ahead and choose buyer phone. Yes. I have mapped these three stuff. Just click continue. Now what will happen is Zapier will go and write the data on the spreadsheet. Click test and continue. Yes. See here, Zapier automated the task. It got the data from InstaMojo and write down on Google Sheets. That's how effective it is. Let's say if someone signs up, it will automatically. So this is the task we did. So after, we call it as two tasks Zapier. So after setting up this stuff, you need to on this. Turn on, it's on live now. Boom. So next, what we are going to do is we're just going to check whether it's working or not. So again I'm going and signing up.
If you want to check whether it's working or not, you can also sign up. I'm just putting it in chat box. You can also check this stuff. Click it. Is it visible, the screen? I'm just doing it as a demo version. Demo. So this is the phone number. Just clicking playing for free. Yeah. Done. Just signing up with the name of demo. So this is the main advantage. Once every customer signs up, the data will be automatically returned to Google Sheet. And you can also trigger the email to them. Yes. And just no, I just opened my InstaMojo, sorry, Incognito tab, and I'm signing up for. I'm just talking about this screen. I'm just signing up. Done. The payment is success. Now we can go on. Yeah. See, just now Vikram signed up. Now the automation is done. 4 people signed up. So those data were written in Google Sheets. So this is the power of Zapier. And this is very, very basic. What I am showing you is very, very basic stuff. Let's say if you want to have the data of people who registered for your event, you can just go ahead and watch this Google Sheet. Can you understand this task? I need your answers in the comment section. Just put awesome in the comment box. You learn something new today. Yeah. Awesome. Yeah, thank you for the research. Done. So this is the basic stuff you can do with Google Sheets. And you can also have third step. Let's say someone registered for my event. I need to send the login details. This is 2-step Zap. If you want to have third step, you need to go to paid version. You can have a 14 days free trial. You can learn it completely. I'm just clicking this plus button. Just click MailChimp. If you have MailChimp, you can go with MailChimp. Yeah, just click this. Now what you need to do is you have to connect your MailChimp account here. I already connected my MailChimp account. See, these are the steps we are going to do. If you want to add a new subscriber, you can just click this. The subscriber will be automatically added to MailChimp. If you want to add subscriber to a particular time, you can also do that. And you can also send some campaigns, automatic emails. I'm just doing add subscriber. So now we are going to use MailChimp. So come here, click create. Go to audience. In free plan, you can have up to only one list. So here is a list of tags I have. When someone is added to the tag, here you can automate the emails. Let's say I'm creating a tag now.
to go to this tank, click create tank demo. Just click create. Yeah, I created the tank. So this is the stuff. You can see. Okay. So here, add subscriber to tag, right? We created a tag in MailChimp. So choose this, add subscriber to tag. So after we added the subscriber to tag, we can automate the campaign with the help of this automate button. Add subscriber to tag, just click continue. Now the subscribers will be added to this tag in MailChimp. You need to connect your account for that. MailChimp account. Go to audience, Yardstick Digital University. Tag. Just now we created a tag called demo in MailChimp, right? So this is the tag. Now the subscriber will be automatically added to the tag. Just type email address. Go to this catch hook. We have to map that email ID. So this is the email ID by here. I mapped it. Just click continue. Now what will happen is, so this is the email. It will be automatically added to MailChimp tag. Okay, now you can refresh this. See, that's all, job done. Now InstaMojo, now the subscriber automatically added into MailChimp. That's how effective it is. So now you can go ahead and create a campaign. Click create campaign. Go to campaigns. Click create campaign. Click email. Campaign name. Just giving it demo. So in two, you need to change the recipients. In Yardstick Digital University, I'm just going to choose the tag. This is the tag we created demo, and you can also personalize. Personalization is nothing but, so let's say a dear Saravanan, a dear Shakti Vel, like that. Just saving this. So people who are added to this tag, they will get email from you. You can edit from add subject line. Marketing automation webinar. So preview text. Yep, I just added it. Yeah, hi Rajuram. You will get recording, I think. They will be sending you some feedback form. So after filling up that, you will be getting a recording. Possible, we will be also uploading it soon. You need to click design email. Where is the login details? Yes. Yeah. So this is the Zoom link we need to send to the registered audience. Just go to this basic stuff. This is one time setup. If you just did this one time, it can be automated after that. Just choose this. So this is the Zoom link we need to send to them once they register. You can also have your company logo if you want. You can insert images. So this is the mail we need to track. You can also customize the stuff. See, I can put dear. You can also add name. So here there is a stuff called merge tags. Click first name.
the names will be automatically added. Let's say if I'm Saravanan, it will be saying as Dear Saravanan. If something is signed up, let's say if Vikram is signing up, it will be showing as Dear Vikram. So this is the power of this customized email. Just click save and close. Done. Job is done. Just click continue. After setting up your email. Now I want you to experience this. Done. So what we did here is we added this tag. We created a tag in MailChimp. The tag name is demo. We added the tag to this email and we just did automation. Click send. Yes, just click send now. Now they will get email. You can also automate this stuff. Just click campaigns. You not click automate, go to email. Yeah, any queries? Click automate. Done. So you can choose this feature, email with subscribers when they tag, Yardstick Digital University. Sorry, to do this stuff, you need to have paid account. Now I'm using free account from email. You can have only one tag. You cannot automate in free plan. You can do, but you cannot automate for tags. You can automate for audience. Now what I did was, I just created a campaign. So this is the email ID I gave while registered. Yeah, can you see this? This is the email I got from MailChimp. That's how easy it is. Done. So this is the awesome work. So instead of just doing it manually, you can just doing one time setup and just paying for the tools monthly. That's what I am doing now. Going very crazy. So last month we went for level 2 plan. We have around 1500 tasks. The 1500 tasks got over in just 20 days. Yeah. So after setting up this, you have to turn this app on. Then only it will work. Can we all try now? Can we all see the real-time data now? Let's try it one more time. I will just send you the link. You can try it here. Let's say if you signed up, the data will be automatically added to. Okay. Vikram, to automate the username and password for subscribers, that is a second level plan. Same with the help of webhooks. Okay, so I will just show it now. Here we are using Invanto. So this is the software we are doing. We are having our course hosted on this platform alone. So go to this option, manage school. This is my digital school backend. Go to more. Okay, so go to courses. Let's see.
I just want to automate LinkedIn. I'm just going to this particular course. So you need to go to this pricing plan. Here there will be a webhook. You need to take webhook from this stuff and you need to put it on Zapier. Now the task will be automated. See, there is a webhook, right? Click here and copy this webhook. Now I will show you how to do this stuff. So these are the Zaps I'm currently running. I will log into my official Zapier account. I will show you how I automated my task in Zapier. Just click sign in. Yardstick Digital. Yeah, so this is the Zaps we are doing. See, we have many Zaps here. YSD University, yes. So I will just explain the flow of my online courses. So what I did was, I used webhooks. I took data from InstaMojo and here I am using filter. The filter is nothing but checking. When someone make payment to my InstaMojo, if payment received, I will just check it via filter. The status should be credited. So after that, it will go to next step. Then what it will do is the InstaMojo will, Zapier will take data from InstaMojo and post it into this Invento. I'm just taking their email ID, name, email ID. Webhooks by Zapier post. See, this is Invento's API. We need to copy this webhook from Invento and we need to paste it here. Now what I am doing is I am just connecting buyer email ID and buyer name. So what will happen is when someone pays via InstaMojo, Zapier will take the data from InstaMojo and check it whether the payment is received or not. Once the payment is received, which means the status is credited, the data will be posted to this Invento. Now the account will be created automatically. So this is the third step. And here is the fourth step. The fourth step is, so after creating the account, they will be getting mail automatically. And the fourth step is the data will be written into Google Sheets like this. I'm using this four step Zapier. Got it? The first step is, taking data from InstaMojo with the help of webhook, and second step is with the help of filter we can check whether the payment is credited or not, and third step is, so after receiving that payment we can post. Yes, and fourth step is writing the data into Google Sheets. Clear? So that's all about marketing automation. If you have any queries, you can ask. So thank you so much for being here. It's a pleasure to have you all here. Ma'am? Yeah. Any queries? All right, so I would like to know your suggestions. Just put your feedbacks in this chat bot. Yes, Prithvi, we will share the PPT. Yes. Just a minute.
Hello. Yeah. So it was a great insightful information, Saravanan sir. You showed everything practically. Yes, ma'am. Yes. So I have shared a feedback form for yourself and to the people who have joined. Those who fill the feedback form will get the recordings because you can have their email IDs and drop an email. Yeah, sure. Yes. Okay. You shared a few tools for automation. That was really good. So what are the disadvantages of automation actually? To which extent we have to use automation and which extent we should stop and do manual thing? Okay. In Zapier, there is no disadvantage. You can use it fully. The problem with social media marketing, there is some problem. Let's say if you're using this Phantom Buster, in social media marketing alone, you should not use tools for automation. Because when Instagram or LinkedIn finds that you are using some automation tool, definitely they will flag your account so that you cannot recover your account. In social media alone, you should not use automation tools. They consider it as illegal stuff. You can use Zapier, you can use MailChimp, you can use this Hootsuite, Buffer, Social Champ. But this stuff alone you cannot use, like Phantom Buster. Okay. You can use Zapier automation. There is nothing wrong with that. Okay. Yes. So, is automation going to replace humans like it happened in IT? Definitely. Yeah, it's going to replace. Because let's say I'm running a digital marketing agency. We have so many clients actually. For every client, I'm only doing the task. We are a team of 5 actually. We have only 5 people, but we are doing the job for 50 people. So here it replaced automation. I will show you just one example. And there is a tool called Toonly. Toonly is a video creation tool. Yeah, I'm just showing it as you asked like how automation is going to replace people, right? This Toonly will replace the video creators. You don't need to have a Photoshop or Premiere Pro to create these kind of videos. So these kind of tools will definitely replace. And also, I find one amazing tool to do designs. It's called Glorify. Have you ever heard about it? No, Glorify is very new. Toonly, yeah. I got an ad, so I remember seeing. So Toonly is to make these kind of animated videos. Glorify is like Canva, but it's better than Canva. You can also remove backgrounds in just a single click. Definitely, automation is going to replace humans, particularly in digital marketing. So my second question is, how well can the automation be customized? You can customize according to your needs. See, I showed you, right? When someone purchases product from you, you don't need to interact them with manually. You can automate all the steps right from email marketing, sending messages. You can also send messages to them also. To automate WhatsApp, there is an app called SendApp. If you're looking for a WhatsApp marketing tool, this one will help you. You can do anything with automation. There is no limit for that. Can I have your question one more time? My question, it's like, how well can the automation be customized? For example, if you do an email marketing, you write like, "Hi, Saravanan Tyagarajan." That is a customized email, no? Yes. You'll feel more attached and personalized. Yes. So automation, how well we can customize it? You see, there are a lot of customization options, right? So you can call with their name. You can also ask them, let's say, if someone is signing up for your course, then just for an example, if someone student is signing up for your course, they have seen only 2 videos in last 1 month. They just completed 10% of the course. You can also send some automated emails. Hey, Saravanan, you have just completed 10% of your course. Please complete your remaining 90%, like that. When someone completed 90% of the 100% of the course, you can send the email for other course. It's a very deep stuff actually. You can do anything.
So based on their activity they are taking. See, in MailChimp also there is one more activity. Let's say we are sending an email to 700 audience. I have a list of 700 customers. Right now we are sending email to all the people, right? Most of the people will not open the mail. You can also send the automated email one more time to people who didn't open your previous email. Got it? Yeah, okay. Yes. Your thoughts about HubSpot tools, they're a bit little costly, but most of them in the industry, they use HubSpot. I've heard about it. What yes. is, what about your thoughts? To be frank, I never used HubSpot because I don't have a requirement for the CRM stuff. We use Zapier mostly. Okay. I use HubSpot CRM for that Facebook automation. Okay. So what we'll do next is, Anuradha, you can mute one by one and they can interact with Saran and sir, like asking one or two questions and we'll finish up the things. Yeah. She'll be unmuting one by one. Okay, okay. Hey, Saranan. Thank you. Yeah. Sorry, Anush. Yeah, please go ahead with your question. Thanks, Saranan. This is Anush. And we really had a very informative session and you gave us like ton of insights and also ton of new tools. And I really appreciate your effort in doing this for us. And thanks. Yes. I really appreciate it. And the one question that I have is there any other best automation tools that you would suggest for Google Ads or like Facebook Ads? Because when we run like a big campaigns or like do campaigns for multiple clients, pacing is one of the main thing that we have to worry about, right? Because we have to stick with the budget to like do the better job that we are supposed to do. So in what I'm currently doing in Google Ads is like, I'm just writing a script and then running it and it's gonna spit out the data on Google Sheets. And then it's just a repeat process. But the one obstacle that I'm currently facing is like creating FB API to automate the same kind of stuff in Facebook. Okay. So is there any better option that you would suggest for us to go with? I didn't use some automation tools for Facebook and Google Ads because we don't have requirements for that. Sorry, I don't know about that, but I will let you know on this. No, 100%. There is a tool called Campaign Hero, I think. Yeah, so those ones are like a little expensive, right? So I'm looking for something kind of like $10 to $20 range to get started. Yeah, so I will also check with my community people. You can have interaction with PitchCrown. Yeah, okay. Yes. They will be having more tools. I will let you know soon on that. You can contact 100%, me. 100%, 100%. Yeah, that's all question I have for you. Yeah. Thank you, man. Yes. Yeah, thank you. Next. Rajesh, you had a question, right? So just let me unmute you and you can go ahead with your question. Yes. Yeah, Aweber is awesome. Rajuram, Aweber is fine. Aweber is better than this MailChimp. But in industry, most of the influencers are recommending ConvertKit. So far, this is the best email tools and having good open rates. You can check ConvertKit. Rajesh Narayanan? Yes. Yes, sir. ConvertKit. Yeah, what's your query? Okay, so my query was about automated scheduling of social media, LinkedIn, Facebook, Twitter. Sorry, I can't hear you properly. Automated scheduling of social media posts. Okay, yeah, you can use SocialChamp. This is better for me so far. It's cost effective also. To schedule social media post, right? Yeah, you can use SocialChamp. If you have budget, you can go with Buffer also. Buffer would suit. Buffer would suit. Which one is better? Social Sam. Among the three, which one is best?
For me, cost effectively, I would say Social Champ is the best. It's a new company, actually. They just came 1 year ago, I think. But it's doing awesome. It does the job for me. We are using Social Champ for the past 6 months. So do you have any integration with Social Champ and Zapier? No. In social media marketing, we don't use Zapier. For Facebook lead generation campaign, we use Zapier. Let's say if you're running a lead generation campaign, you can use Zapier for that. So you're using the Zapier to add them to your email list, is it? That is very basic stuff I just shown to you. There are a lot of stuff you can do with Zapier. See, let's say if you're getting lead generation campaign, if you're getting leads from Facebook, you can send mail automatically to them. It's based on your requirement. So there are tons of use cases, right? Yeah. I just show you the basic stuff which we can do with Zapier. With the help of Zapier, you can do anything. You can schedule any task. You can add it to anywhere. It's based on our requirement, we can. Any tool for content automation, creating content? For creating your content. Content. I don't think so. We don't use any tools for creating content. Content automation in the sense, depending on how. Like creating a blog or a text, something like a blog. There is a tool, but I forgot that actually. I'm not sure about that. So content creation, you can contact me. You can have my number. It's 8202-25450. I'll just post it here. Guys, you can also contact me here. Sir, if you contact me, I will let you know on this. For content, there is a tool. I just forgot that name. Okay, I'll ask you later through WhatsApp. Yeah, sure. Thanks. Raju Ram, yes, Zapier platform, you can also have. Yeah, step-by-step training is available. Zapier is giving the training. Yeah, next question, please. Next participants, can we go to next participant? Yes, my query is over. Okay, I'll mute Rajesh now and I'll go to Dinesh. Dinesh, you're unmuted. You can start interacting. Hi, Saravanan. Yeah, hi, sir. Hi, Dinesh. Do we need this many tools for every automation, or is there any collective packages like? It's based on your requirement again. Let's say I'm running a course every day, many people are enrolling, right? So, for that, we need these stuff. We need email marketing tool, we need Zapier for doing those actions. It's based on our requirements at the end of the day. Because we are paying each and every tool, right? Yes. So yes. Every tool have their own specialization, right? Yes. So there are too much information to what the process. That's why I'm asking. Because is there any collective tool like we can do the Zapier specialization in some other tool you suggest or something like that? So for Zapier is the best tool. Let's say if you want to send email to every people, you can use Gmail here. You can just integrate your Gmail account here itself. You don't need MailChimp account. So why I am suggested MailChimp is we need to have email subscribers, right? Let's say if I'm doing any events in future, this stuff will help me. You can do everything by here itself. You can integrate your Gmail. When someone signed up via InstaMojo, you can send email from here itself. Okay. Thank you so much. Welcome. Okay. Now someone called us Galaxy M30. Yeah. I will unmute him. I think he's from another galaxy. Okay. He's from Start actually. Hello. I've given the access. Yeah. Galaxy M30. Mr. Galaxy M30. I'm okay, ma'am. I'm glad to hear you. Yeah, hi sir. Yes, sir. Clarified. Yes, sir. You got clarified. Clarified, sir. Yes, sir. Yeah, how was the session, sir?
Hello. Hi, tell me, sir. Yeah, how was the session, sir? Purinjitha automation pathi edhu? Ah, okay, sir. Yeah. Silk sarees vechukrom. Silk sarees, sir. Adha vandu link ma connect pannalam. Okay, understand, sir. This section. You are silk sarees vikringla? Ama, sir. Okay, okay. Done, done. So we'll go to the next participant. Yes. Next is Prakash is online. Yes, sir. Yes, sir. Hi, sir. Sir, sir. Actually, na 2 days before that, I got a pass. Na. Okay. Okay. So, I need that. Your status, pathe. Na, I need to join. Man, but later than join. Man, na. Na, Vellore unde participant. Na, sir. Na, na, Vellore, sir. Vellore. Oh, yes, sir. Vellore. Solan, sir. Yes. சார் நாளைக்கு நான் கால் பண்றேன் சார் நான் உங்களுக்கு மார்னிங் பண்றேன் யா ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க இது ஏன் டவுட்ஸ் ஆட்டோமேஷன் பத்தி புரிஞ்சதா புரிஞ்சது சார் நான் இன்னும் நான் காலையில பிரீஃபா நான் கேக்குறேன் சார் டெஃபினட்டா டெஃபினட்டா ஓகே ஓகே எஸ் थैंक यू சார் थैंक यू நெக்ஸ்ட் இஸ் சதீஷ் ஐ அம் அன்மியூட்டிங் சதீஷ் ஹாய் சதீஷ் சதீஷ் நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க நீங்க பேசல உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு கேக்குது ஐ திங்க் சதீஷ் அவேலபிள் இல்லன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம யா அனு அன்மியூட் பண்றோம் இப்போ எஸ் there is an issue anu unmute pandrathu issue irukku okay okay anu yeah yeah hi Saruna the session was actually very good yeah learning automation because we have to try it out ourselves to actually understand how the flow goes and everything yes but I have a basic question about MailChimp I had also posted in the group chat so in MailChimp we had faced a very low open rate and high spam rate like in MailChimp when I was working in the previous organization so the problem was not actually the email or subject line so is it a common occurrence with MailChimp that they have a very bad that's the problem reputation. With MailChimp yeah they have some you can't say it's a bad reputation but comparatively it's a kind of low rated software because MailChimp is the top number one company in this world because they have so many subscribers because they have opted out a free plan for people to do email marketing I would recommend ConvertKit because it's very costly so based on our budget ConvertKit okay you can go with GetResponse if your budget if you have some good budget so GetResponse is effective they are doing good actually if you need more open rate you need to have a ConvertKit account okay so what exactly does ConvertKit do is it also an email marketing email marketing software it will have some high open rate okay most of the digital marketing gurus are using ConvertKit I have so many mentors they are using ConvertKit okay cool that's really cool because MailChimp is something that everyone knows about exactly. but there, that was the problem with MailChimp so we switched back to our own CRM let's see I have 781 subscribers right when when I send email to all of them I'm getting very low open rates so after getting some 2000 subscribers I will be going to ConvertKit and again it's based on our budget if we have good budget then we can go for ConvertKit okay cool yeah. thank you so much sir thank you ma'am okay now Ahmed will be unmuted yeah
Ahmed. Yeah. Adam Smith. Adam, yeah. Sir, Adam. Adam Smith. A.S. You're unmuted and you can interact with the speaker. Adam Smith, sir. Hello. Yeah, we are able to hear you. Do you have any questions to interact with the speaker? I think he's not on the line. Yes, we'll go to the next speaker. Yeah, sure. Next person, it's Dinesh Ramalingam. Yes. Hi, Dinesh. Yeah, I already discussed with this around. Okay. You're over. So anyone have any queries? Hope everyone is clear, audible now. We'll give a few minutes. Now Saravanan sir will also be filling his host feedback form. Yeah. Similarly, you can also fill your form along with them, and when you provide the form, you'll get your recordings. Yeah. I will just download the recording and send you. Those who provide the mail, they'll get PDF and the recordings to the mail. Yeah. We have posted the link in the chat. When you scroll the chat, you'll get the link. Or else, if you want the feedback form, you can go to Instagram, go to TNDM community, that is Tamil Nadu Digital Marketers Community, and just give a message to us, direct message, so that we'll be able to provide the feedback form. Anyone, any more questions? Anyone wants to unmute? Raju Ram has raised his hand. Any queries, Raju Ram? Yes, ma'am. Yeah, you can go ahead. Saravanan sir, vanakkam. Vanakkam, sir. Vanakkam. Yes, sir. Sir, na vandu affiliate marketing pannikittu iruken. Okay, okay, awesome. Endha products ku pannikittu? Clickbank pannikittu iruken. Okay. Ipa na use panna vandu AI appu dhaan use pannikittu iruken. Oh, okay. லேண்டிங் பேஜ் பில்டர் வந்து லீட் பேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கன்வெர்ட் கிட்னா ப்ளஸ் நான் ஈமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிதானே? பண்ணிக்கலாம் யா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு சம் இஷ்யூ, என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நான் ஆட்ஸ் வந்து நிறைய மேக்ஸிமம் ரன் பண்ணுவேன். இதுக்கு ஸோ அந்த டைம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை பற்றி தெரியாம ஃப்ரெஷ்ஷாக போகும்போது நமக்கு அதை எப்படி என்ன லிங்க் வந்து டைரக்ட் லிங்க் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு ஆட் வந்து இது ஆடை கொண்டு டிசோல்வ் பண்ணிட்டாங்க. கொடுக்கக்கூடாது. திருப்பி வந்து நான் பண்ணும்போது எனக்கு அதான் இப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நியூவாக வரும்போது அது தெரியாது மேக்ஸிமம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நான் என்ன பண்ணுறேன், லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுத்தேன். அது ஓகே ப்ராப்பர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேறு நியூ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஆட் அக்கௌண்ட் கொடுப்பாங்களா? Facebook policies னு போடுங்க, அதுல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க சார். அப்போ உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஓகே. Facebookல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா இஷ்யூ வந்தது இல்லையா? ஆமா, நம்ம டேட்டாஸ்லாம் திருடுறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்துச்சு ஞாபகம்தான். ஓகே. சோ அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க Facebook. சோ உங்களுக்கு போட்டிருக்க லிங்க் நீங்க அந்த லிங்க்ல பாருங்க.
ஓகே, அதே மாதிரி இப்போ அதனால தான் நான் உங்க ட்ரைனிங் பார்த்தேன், அதுலன்னா கொஞ்சம் தமிழ்ல மென்ஷன் பண்ணிருப்பீங்கல்ல ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஆட்ஸ். ஆமா ஆமா சார், எஸ் ட்ரைனிங் எல்லாமே உண்டு இல்லை, அதாவது லிங்க்டின், யூடியூப், அந்த நாலு சோசியல் மீடியாவை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து 1500 காஸ்ட் தானே? ஆமா ஆமா, யூ கேன் காண்டாக்ட் 1500. எஸ் சார். வேற யாராவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எனிதிங் ரிலேட்டட் டு ஆட்டோமேஷன் டூல்ஸ் பிரகாஷ் ரைஸ் பண்ணிருக்காரு. சார், எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு 10,000 பீப்புளுக்கு வந்து என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா அது எப்படி சார் பண்ணுறது வாட்ஸ்அப்பில்? சென்ட் ஆப்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு சார். ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் நிறைய டூல் இருக்கு, பட் சென்ட் ஆப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அகைன் நான் இது யூஸ் பண்ணதில்லை, பட் கம்பேரிட்டிவ்லி இது நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்க சார். வேற யாருக்காவது க்வெஸ்சன் ஏதாவது இருக்கா? பிரகாஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, வேற ஏதாவது இருக்கா சார்? இல்லைங்க சார், இல்லைங்க மேடம், அவ்வளவுதான். நான் நாளைக்கு சார் கிட்ட பேசிக்கிறேன். வேற யாருக்காவது இருந்தா யூ கேன் ஆஸ்க் நோ. சரவணன் சார் வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே, உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அதுதான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ மெயில் சிம்ப் வந்து இட்ஸ் அ குட் டூல் டு லேர்ன். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வென் யூ ஹேவ் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் யூ கேன் கோ வித் திஸ் கன்வெர்ட் கிட், ஏ வெபர், அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக எல்லாமே ஃப்ரீ பிளான் இருக்கு, ஜேபியர், மெயில் சிம்ப், எல்லாத்துலேயும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க. இட் கேன் சேவ் யூ அ லாட் ஆஃப் டைம். அதுதான், ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். எஸ், இது ரொம்ப லைவ் அண்ட் இன்ட்ராக்டிவ் செஷனாக போச்சு. சரவணன் சார் வந்து ரொம்ப பேஷன்ஸோட நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லாவே தெரியுது அவரோட ஸ்லைட்ஸ்லாம் பார்க்கும் போது. ஃபியூச்சரில் வேறு ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா யூ கேன் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், டிஎம்டிஎம் காண்டாக்ட் பண்ணலாம். மை செல்ஃப் அனுராதா தான் காண்டாக்ட் பாயிண்ட்டு. அது இல்லாமல் சரவணன் சாரும் காண்டாக்ட் பண்ணலாம். சோ இந்த லைவ் வெபினார் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இருக்கிற போனஸ் என்னன்னா ரெக்கார்டிங் அண்ட் திஸ் PDF கொடுப்போம். ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணீங்கன்னா கொடுப்போம், ஏன்னா அதுல இமெயில் ஐடி இருக்கும். தட் இஸ் ஒன் திங் நாங்க மாண்டேட்டரியா அதை ஃபில் அப் பண்ண சொல்லிட்டு இருக்கிறது. வேற ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணிட்டு காண்டாக்ட் देम, யூ வில் கெட் யுவர் PDF அண்ட் ரெக்கார்டிங். எஸ், சோ ஹேப்பி டின்னர் டு ஆல். So thank you everyone. வேற எதுவும் இருக்கா மேம்? வேற எதுவும் என் சைடுல வேற எதுவும் இல்ல. பார்ட்டிசிபன்ட் சைடு வேற எதுவும் இல்ல நினைக்கிறேன், அவங்க யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே, சோ லாக் டவுன் டைம்ல என்ன புதுசா லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன கேக்குறீங்களா சார்? நீங்க ஆல் டைம் புதுசா லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நான் உங்க ப்ரொஃபைல் பார்த்தப்போ நிறைய தெரிஞ்சது. ஓகே, தமிழ்நாடு பீப்புளுக்காக நிறைய நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்கங்கிறது, இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சார். மீதி பீப்புள் தான் என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இஃப் தே வாண்ட் டு ஷேர் தட் தே கேன் ஷேர். யாரெல்லாம்? ராஜேஷ் சார், நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க? ராஜு ராம் சார், ஐ ஆம் லேர்னிங் சிபிஐ மார்க்கெட்டிங். ஓகே, மேக்ஸ் பவுண்டி. ஓகே, கேட்ட போட் தட். சோ வேற யாரெல்லாம் என்ன லேர்ன் பண்றீங்க? தினேஷ் ராமலிங்கம்,
ராஜேஷ் நாராயணன் சார், நீங்க என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க? LinkedIn marketing, awesome. Vibe assistant, awesome. Yes, he is my mentor for LinkedIn marketing. I am doing his level 2 course. Yes, வேற யாரல என்னால லேர்ன் பண்றீங்க? மிதுன் ராஜா, just now you came. Mr. Mithun Raja, he is the founder of MBA Memes. He is having a meme page actually. So Dinesh Ramalingam sir, FB and Instagram marketing, awesome. So ninga enna learn pannalum you have to implement, appo da you will be getting results. So enoda personal experience solran, I did around over 50 certifications. Website la pathinga theriyum enna or 50 vechirpen. ஃப்ராங்கா சொல்ல போனாலும் இந்தியாலேயே வெரி ஃபியூவில் நானும் ஒருத்தங்க சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்க. 1 year ஃபுல்லாக வித்வுட் எனி என்டர்டைன்மெண்ட் ஐ வாஸ் இன்டு லேர்னிங் கம்ப்ளீட்டா. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டர் .com கூட ஐ ஹேவ் அரௌண்ட் ஒரு 12 சர்டிஃபிகேஷன். நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, வாட் எவர் வி ஆர் லேர்னிங் வி ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் இட், அப்போ தான் நமக்கு வந்து அது ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன லேர்ன் பண்ணாலும் அதை உடனே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. லேர்ன் டு டீச், இந்த கான்செப்ட் தான் வில் டேக் யூ டு நெக்ஸ்ட் லெவல். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. வேற என்ன ரன் பண்றீங்க? மிதுன் ராஜா, டு ஹேவ் எனி டவுட்ஸ்? மேம் கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட் மிதுன் ராஜா? அவர் அன்மியூட் பண்ண சார், அன்மியூட் ஆகல. அந்த பேட்டர் ஓகே. ஓகே சார், சாப்பிற டைம் ஆச்சு, நல்ல கிளம்பிட்டாங்களோ? எஸ் வி ஹேவ் அரௌண்ட் ஒரு 9 பார்ட்டிசிபென்ட்ஸ். பா, இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்களா? ஐ திங்க் வி ஹேட் அரௌண்ட் ஒரு 50 பார்ட்டிசிபென்ட்ஸ் நினைக்கிறேன் மிடில் ஆஃப் தி வெபினார். 39 கிட்ட, 36 to 39. ஐசா 40%. நான் பாக்கும்போது 39 இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் டைம் ஆகாக மேபி ஃபேமிலி, ஆமா ஃபுட், அதனால எங்க அப்பா கூட இந்த வாட்டி கால் பண்றேன். எஸ் சோ எனி குவரிஸ் யூ கேன் कांटेक्ट மீ. குரூப்ல வாங்க, வி கேன் ஹேவ் சோ many லைவ் செஷன்ஸ் ஆன் குரூப். சார் குரூப் லிங்க் போட முடியுமா சார்? இங்க ஜாயின் பண்றதுக்கு உங்க குரூப் தான் சொல்றேன். யா, எங்க குரூப் லிங்க்? சும்மா தமிழ்நாடு டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் டைப் பண்ணா உங்களுக்கு ஈஸியா உங்களால ஆமா கண்டுபிடிச்சிர முடியும். நான் இப்ப பப்ளிக் குரூப் வைக்கல, குரூப் only for the students actually. சோ பப்ளிக் குரூப் இனிமேல ஓகே. யா, ஸ்டிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராபபிலி வி கேன் ஓபன். தட்ஸ் நைஸ். பீப்பிள், நான் மோனிஷா, நான் வந்து எஸ்இஓல கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கேன். சோ யாராவது என்ன வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க லிங்க்டின் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் தமிழ்நாடு அந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணீங்கன்னா அதுல நான் வந்து பாப் அப் ஆ வந்து ஐ திங்க் ஐ saw your profile. yes, அது நான் லாங் நான் வைப் அப் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி லாங் பேக் சும்மா தொலைவும் போது என்னது வந்து நின்னுது. சோ அது வர்த் அஸ் தி ரெக்கமெண்ட் பண்ணலாமா பீப்பிள்? யா யா ஷூர். த 10,000 கோர்ஸ் தானே? தட்ஸ் ஆசம். யா, ஈவன் ஐ ஹேவ் மை லிங்க்டின் கோர்ஸ், லிங்க்டின் கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கேன். சோ அதுல கத்துக்கிட்டத தான் ஜஸ்ட் கேவ் இட் டு மை ஆடியன்ஸ். தட்ஸ் எ வெரி டீப் ஆக்சுவலா. அந்த ஃபேண்டம் பஸ்ட் சொன்னேன் இல்லையா, அது மூலமா எப்படின்னு ஆட்டோமேட் பண்ணலாம்னு சொல்லி மேட் இட் ஃபுல். ஆக்சுவலி ஹி வாஸ் செல்லிங் இட் டு 1 lakh ஃபார் ஃபாரினர்ஸ். இட்ஸ் ஆசம். நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் நிறைய சர்டிபிகேஷன் கோர்சஸ் நிறைய அதெல்லாம் பண்ணி பண்ண பண்ண எனக்கு என்ன தாட் வந்ததுன்னா, பிராக்டிகலா பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ என்ன நடக்க போகுது, ட்ரை பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறது ட்ரை பண்ணி, எஸ்இஓவே நான் ட்ரை பண்ணி அது ஒரு ஓரளவுக்கு ஒரு சுமாரா ஒரு கீவேர்ட், காம்படிட்டர்ஸ் இல்லாத கீவேர்ட் வரதுக்கே ஒரு 6 to 1 year ஆயிருச்சு ப்ராப்பரா. ஏன்னா நம்ம ஆபீஸ் ஒர்க்ல இருந்துட்டு ஃப்ரீ டைம்ல அதை ட்ரை பண்ணுவோம், அதனால டைம் எடுக்கும்.
everything is there or 50 video irukum pole ama ama it's very deep actually ma linkedin la ad run panname we can get a lot of leads quality and leads ama sir nanume vandu na location change panumbodhu na lead followers change pannuven nariya அது அது மூலமா வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது அண்ட் ஆர்கானிக்கா ப்ராப்பரா நம்ம லிங்க்டின் செட் பண்ணி வச்சிருந்தாவே இன்பவுண்டாவே வந்து ஜாப்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க ப்ராப்பரா அதுல அது நான் பர்சனலா நான் பார்த்தது ஃபைன் க்ளோஸ் பண்ற டைம் வந்துருச்சு சரவணன் சார் கால்ல இருக்காரு வரட்டும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சார் க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார் அரௌண்ட் 10:00 கிட்ட ஆக போகுது சார் க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார் மெசேஜ் மெசேஜ் க்ளோஸ் பண்ணிடலாம் சார் சார் தேங்க்யூ சார்